திருத்தணி அருகே தொடரும் இருபத்தி ஏழு ஆண்டுகால சாதி பிரச்சினை முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கிய இடத்தில் குடியேற முடியாமல் தவிக்கும் பட்டியலின மக்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி ஆர்கேபேட்டை ஒட்டி அமைந்த ராஜ்நகரம் வேட்டூரில் வசிக்கும் பட்டியல் இன மக்கள் நூற்றி பத்து பேரின் குடும்பங்களுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன் வீட்டுமனை பட்டா வழங்கியது ஆனால் வருவாய்த்துறையினர் அதனை உரிய முறையில் அளவீடு செய்து பயனாளிகளுக்கு வழங்காமல் அலைக்கழித்து வந்தனர் இதுகுறித்து கிராம மக்கள் அரசு தங்களுக்கு வழங்கிய வீட்டுமனை அளவு அளவீடு செய்து அளிக்காததால் தங்களால் வீடு கட்டி வசிக்கும் முடியவில்லை என்றும் தங்களது வீட்டுமனைகளை குடிசைகள் போட அருகே வசிக்கும் ராஜா நகரம் உயர்சாதியினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக நீதிமன்றத்தை நாடினர் பின்பு நீதிமன்றம் உத்தரவிட்டும் சர்வே செய்து வழங்கப்படாமல் இருந்து வந்தது இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தந்த பட்டா அவர்களது கையில் இருந்தும் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக பட்டா இருந்தும் தங்களது நிலத்தை மீட்டுத்தர வருவாய்த்துறையினர் கோட்டாட்சியர் சத்யா ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்க்கிஸ் என கோரிக்கை மனு அளித்தும் நீதிமன்றத்தை நாடி நீதிபதிகள் உத்தரவிட்டும் சர்வேயர்களை கொண்டு அளவீடு செய்யாமல் அலட்சியம் காட்டி வந்தனர் இதனிடையே பட்டியலின கிராம மக்கள் மனித உரிமைகள் ஆணையத்தை அணுகினர் அங்கு மாவட்ட நிர்வாகம் மூன்று மாதத்திற்குள் அதிகாரிகளை கொண்டு நிலத்தை அளவீடு செய்து பட்டியலின பழங்குடி மக்களுக்கு வழங்காவிட்டால் அவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் திருத்தணி கோட்டாட்சியர் சத்யா நானூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரை குவித்து கடந்த ஜூன் மூன்றாம் தேதி தலா இரண்டரை சென்ட் வீதம் நூறு பேருக்கு சர்வேயர்களை கொண்டு அளந்து வழங்கியுள்ளார் இருப்பினும் அந்த சர்ச்சைக்குரிய இடத்தில் பட்டியலின தலித் மக்கள் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பெரும்பான்மையினராக உள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதிக்க சமூகத்தினர் தங்களது குலதெய்வம் வழிபாடு செய்யும் இடத்தில்தான் செய்கிறோம் என்று கூறி அங்கு பட்டியலின மக்கள் வசிப்பதாக வரக்கூடாது என்றும் நாங்கள் அந்த இடத்தை அரசு நிர்ணயிக்கும் விலையை விட கூடுதலாக மூன்று மடங்கு பணம் கொடுத்து வாங்கிக் கொள்கிறோம் என்றும் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாய் அமைந்த இடத்தில் நிலத்தை வாங்கி வருவாய்த்துறையினர் அவர்களுக்கு அங்கு குடியிருக்கும் மனைகளை வழங்கட்டும் என்றும் அதற்கான செலவை கூட நாங்கள் ஏற்கிறோம் என்றும் மள்ளு கட்டி நிற்கின்றனர் இருதரப்பும் தற்போது சமரச பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ள நிலையில் திருத்தணி கோட்டாட்சியர் சத்யா இதில் தலையிட்டு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா வழங்கிய நிலத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வசிக்கும் ராஜநகரம் கிராமத்தினருக்கு விற்றுவிட்டு மாற்று இடத்தில் இடம் வாங்கி அங்கேயே நூறு பேருக்கு வழங்க மாவட்ட துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருவது தலித் மக்களின் உரிமைகளுக்காக போராடிய அனைவரின் போராட்டத்தையும் மனித உரிமைகள் ஆணையத்தின் உத்தரவையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது